அறுபத்தோரு வயசு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். நேஷனலைஸ்டு பேங்க்ல 20 வருஷம் ஒர்க் பண்ணினேன். டெக்னிக்கல் ஆஃபீஸரா இருந்து அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் கன்சல்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க்லேருந்து வந்ததுக்கு பிறகு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத பொழுது வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன் அம்மாவுக்காக. அப்போதான் வந்து அந்த சிகிச்சையாளர் வந்து அம்மாவோட ஜாதகத்தை கேட்டார். அப்போதான் வந்து இந்த ஜாதகத்துக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிற வந்து ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது, அம்மாவுக்கு முன்னேற்றம்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நானும் அக்குபஞ்சர் கற்றுண்டேன், அதில் பல பிரான்ச்சஸ் ஆஃப் அக்குபஞ்சர் கற்றுண்டேன். சுஜோக்கு, அரிப்புல, டிசிஎம், அப்புறம் அதர் ஆல்டர்னேட் தெரப்பிஸ், ஃபுட்ஸ், ரிஃப்ளெக்ஸாலஜி, கலர் தெரப்பி எல்லாம் கற்றுண்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த சமயங்களில் நம்ம கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த அந்த மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்காது. அதுக்காக வேண்டி அந்த தேட்டரில் இருக்கும்போது தான் கேபி அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒரு எனக்கு ஒரு சொன்னார். பட் இட்ஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப புரிதல் இதில் கிடைக்கல, நான் அதில் ப்ராக்டிஸும் பண்ண முடியல. அப்புறம்னா இப்போ ஒரு ராஜேஷ் அவர்களுடைய யூடியூப்பு, உங்களுடைய யூடியூப்பு, டாக்டர் சத்யா சாருடைய யூடியூப்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சத்யா சாருடைய ஆசீர்வாதத்தில் நான் இப்போ உள்ள ஏஎல்பியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ப்ரீஃப் இன்ட்ரோ. கோர்ஸ்ன்னு கேட்டேன்னாக்கா வந்து இன்னைக்கு வந்து நான் நியர்லி 1.5 மாதம் முடிஞ்சு போயிடுத்தேன். எப்படி போச்சுனே தெரில. சச்சா ஒரு இன்ட்ரெஸ்டிங், அது அப்படியே ரொம்ப ஈர்ப்பு. அது அப்படியே வந்து அதில் வந்து இப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் உட்காந்துருக்கேன். அதில் நல்ல புரிதல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு எனக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த அந்த 5 ரூல்கள், அப்புறம் வந்து அதோடைய பாவ காரணங்கள், கிரக காரணங்கள், இதெல்லாம் பேசிக்காக அதை சொல்லி வச்சு இப்போ வந்து இது என்னால் வந்து கணிக்க முடியுங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கு. அண்டு குருஜியை பற்றி சொல்லணுன்னாக்கா வந்து ஏற்கனவே அவர் வந்து அவருடைய புக்கும் நம்ம வாங்கியிருக்கேன். நான் இந்த பேசிக்ஸ் அஸ்ட்ராலஜி இப்போ சாஃப்ட்வேரும் நான் வாங்கிட்டேன். அதில் தான் வாக்கு சித்தர்னு போட்டிருந்தேன் அவரை பற்றி. கோலைச்சி வழியெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் பட்ட குருமார்களும் கிடைச்சது கண்டிப்பாக. அவரை வந்து நம்ம வந்து உணர்வுபூர்வமாக சொல்லணும், ஒரு வாழும் தெய்வமாக தான் நான் அவரை பாடுறேன் கண்டிப்பாக. சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்தானக்கா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாப்புல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதில் வந்து நேவிகேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. டேட்டா ரிட்ரைவெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரியலி சூப்பராக இருக்குது. சிம்பிளி சூப்பர் அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ் அப்படின்னா என்னுடைய ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்தேன். அதில் வந்து எனக்கு ஏஎல்பி வந்து ரிஷபம், நட்சத்திரம் அப்படின்னாக்கா கார்த்திகை 2ம் பாதம். அப்போ கார்த்திகை 2னா சூரியன். இப்போ 1க்கும் 6க்கும் அதாவது ஏஎல்பி வந்து ரிஷபம், 6ம் பாவங்கிறது நோய் ஸ்தானம். இப்போ 1க்கும் 6க்கும் உடையவர் வந்து அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரன் ஏஎல்பியில் லக்னத்திலே இருக்கார். அப்போ இது வந்து கண்டிப்பாக ஜாதகம் இருக்கு நோய் அப்படிங்கிறத காமிச்சிருத்து. அது எனக்கும் இருக்குங்கிறது இப்போ ஜாதகத்தில் சொன்னது என்னால் உணர்வுபூர்வமாக வந்து அதை சொல்ல முடிகிறது. அப்போ சுக்கிரன் அப்படிங்கும்போது வந்து சிறுநீரக கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்கு. கரெக்டாக அப்படியே எனக்கும் அந்த பிரச்சனை இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நோய் இருக்குங்கிறதுன்னு சொல்லிடுத்து, எப்படிப்பட்ட நோயின்னு சொல்லிடுத்து, அடுத்து எப்போ அப்படிங்கிறதுக்கும் வந்து கரெக்டாக வந்து லக்னம் வந்து டிசம்பர்லேருந்து இந்த ஏஎல்பி லக்னம் ஆரம்பிச்சிருக்கு. டிசம்பர்லேருந்து எனக்கும் இந்த பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ தெளிவாக வந்து அதை சொல்றது. அடுத்தது வந்து 2வது பாவம்ங்கிறது 2க்கும் 5க்கும் உடையவர் புதன். ரிஷம லக்னங்கிறதுனால 2க்கும் 5க்கும் உடையவர் புதன். புதன் வந்து புதன்லேயே இருக்கார். அப்போ 2ங்கிறது வருமானம், 5ங்கிறது ஷேர் மார்க்கெட்டு. அப்போ ஷேர் மார்க்கெட் மூலமாக எனக்கு வந்து ஒரு வருமானங்கிறது எனக்கு இந்த நடந்துட்டு இருக்கு. அப்போ ஜாதகத்தில் உள்ளதுதான் எனக்கு உணர்த்துறதுனால வந்து ரியாலிட்டிலையும் எனக்கு அதே வந்து என்னால் அனுபவிக்க முடியறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கண்ணாடியாக இருக்கு. அப்போ இது வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பற்றிய வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கறதுங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அதனாலதான் வந்து நான் என்ன சொல்லலாம்னாக்கா ஏஎல்பின்னா அக்ஷய லக்ன பத்ததின்னு நம்ம சொன்னாலும் இதை வந்து அவேக்கனிங் ஆஃப் லைஃப் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கலாம், இல்லை இட்ஸ் அன் ஆல் டைம் பொக்கிஷன்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ப்ரோக்ராம் இது சாஃப்ட்வேர் அது. அண்ட் இந்த கான்செப்டும் இதே ஹாரோஸ்கோப்பை பற்றி இன்னொரு ஒரு ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து என்னுடைய உறவினருடையது, எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிறதையும் பற்றி நான் என்னுடைய ஆய்வில்
அதை வந்து கணிச்சு அதை வந்து என்னுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். அதுல வந்து நான் எவ்வளவு தூரம் நான் வந்து தவறு பண்ணிருக்கேங்கிறது வந்து ஆசிரியர்களுடைய ஃபீட்பேக் மூலமா நான் தெரிஞ்சுப்பேன் கண்டிப்பா. இன்னொன்று ஒரு விஷயம், என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கில்ட் ஃபீலிங் என்னன்னாக்கா, நான் ஆசிரியர்களை முழுமையாக நான் என்கேஜ் பண்ணிக்கல, இன்வால்வ் பண்ணிக்கலைங்கிறது தான் இருக்கு. மாற்றம் அப்படின்னு கேட்டதுன்னா, ரொம்ப சோம்பேறியா இருந்தவன் இப்போ வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆயிட்டேன். எப்பவும் வந்து ரொம்ப லேசியா இருந்தவன் இப்போ காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துட்டவன் இப்போ அலாரம் இல்லாமல் எழுந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் இப்போ. ஸோ இது வந்து முதல் மாற்றம். அடுத்தது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கும் போது வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு நேரம் அது. இப்போ காலையில எழுந்துக்கணும்னா 7 லிட்டர் ரைஸ்னா இப்போ 7 லிட்டர் பெட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இப்போ நான் சீக்கிரம் தூங்க போயிடுறேன். அப்போ சீக்கிரம் தூங்கணும்னா அதுக்கு முன்னால சாப்பிட்றணும். அப்போ சாப்பிடணும் போது அந்த சமயம் பசி அளவா இல்லாதனால குறைஞ்ச அளவுல சாப்பிட்றேன். அதுவும் ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு வழிவகுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச மாற்றம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.